வணக்கம். வினவு செய்தி அறிக்கை நாள் 8/12/2018. இன்றைய செய்தி: பாபர் மசூதிக்கு அடியில் ராமன் கோயில் இருந்ததா? பாபர் மசூதிக்கு அடியில் ராமர் கோயிலின் மிச்சங்கள் இருப்பதாக இந்துத்துவ கும்பல் தொடர்ந்து சொல்லி வருகிறது. RSS தொல்லியலாளர்கள் சிலரை பயன்படுத்தி பொய்யான தொல்பொருட்களை காட்டி அதை ராமர் கோயிலின் மிச்சங்கள் எனவும் சாதித்தது இந்த கும்பல். 2003 பாபர் மசூதியை ஒட்டிய பகுதிகளில் இந்திய தொல்லியல் ஆய்வகம் நடத்திய அகழ்வாய்வு முடிவுகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. பாபர் மசூதி இடிப்பை எதிர்த்து வழக்கு தொடுத்த சன்னி வக்பு வாரியம் இந்த அகழ்வாய்வு முடிவு தெளிவற்ற மற்றும் உள்முரண்பாடுகளுடன் உள்ளது என கூறியது. பாபர் மசூதியின் ஒரு பகுதியில் நடந்த அகழ்வாய்வில் வக்பு வாரியத்தின் சார்பில் பங்கேற்ற சுப்ரியா வர்மா, ஜெயா மேனன் ஆகியோர் 2010 எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி இதழில் இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வு முடிவு குறித்து விரிவான கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தனர். அந்த கட்டுரையில் முன்முடிவுகளை வைத்துக்கொண்டு இந்திய தொல்லியல் ஆய்வகத்தைச் சேர்ந்த தொல்லியலாளர்கள் ஆய்வில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தனர். எந்த ஒரு இந்திய தொல்லியலாளரோ அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்தவரோ அகழ்வாய்வு நடத்த வேண்டுமெனில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் முன் அனுமதியை பெற்றாக வேண்டும். இதனால் பலம் பொருந்திய அந்த அமைப்பை எதிர்த்தும் அதன் காலாவதியான அகழ்வாய்வு முறைகள் குறித்தும் பேச எவரும் துணிவதில்லை என அவர்கள் எழுதியிருந்தனர். 2019 வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தனது தோற்றுப்போன ஆட்சி நிர்வாகத்தினை மறைக்க மீண்டும் அயோத்தி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளது இந்துத்துவ கும்பல். அண்மையில் ஒன்று கூடிய பரிவாரங்கள் நீதிமன்றத்தை பொருட்படுத்தாது ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என முழங்கின. இந்த சூழலில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் 26th கருப்பு தினம் வியாழன் என்று நினைவு கூறப்பட்டது. இதனையொட்டி ஹஃபிங்ஸ்டன் போஸ்ட் இணையதளம் அகழ்வாய்வில் பங்கேற்ற JNU பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்ரியா வர்மாவின் நேர்காணலை வெளியிட்டிருந்தது. அந்த நேர்காணலில் சுப்ரியா அவர்கள் இந்திய தொல்லியல் ஆய்வகம் நடத்திய அகழ்வாய்வில் பல செய்முறை குறைபாடுகள் இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்போது பாபர் மசூதிக்கு அடியில் கோயில் இருந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் எதுவும் இல்லை. உண்மையில் பாபர் மசூதிக்கு அடியில் மற்றொரு மசூதியின் மிச்சங்கள் தான் உள்ளன என்கிறார் சுப்ரியா. இந்திய தொல்லியல் ஆய்வகம் அகழ்வாய்வில் கோயில் இருந்ததற்கான ஆதாரங்களாக 3 விஷயங்களை கூறியிருந்தது. அந்த 3 கேள்விக்குரியவை என விளக்குகிறார் சுப்ரியா. மேற்பகுதியில் இருந்த சுவர். மேற்கு பகுதியில் சுவர் இருப்பது மசூதியின் கட்டுமானத்தில் உள்ள முக்கிய அம்சம். அந்த சுவரின் முன்புதான் தொழுகை நடத்துவார்கள். கோயிலில் இப்படியான அம்சம் இல்லை. கோயில் கட்டுமானம் முற்றிலும் வேறானது. 2, 50 தூண்களை கொண்ட அடிக்கட்டுமானம். இது முற்றிலும் ஜோடிக்கப்பட்டது. பலமுறை இந்த புரட்டை எதிர்த்து நீதிமன்றத்தில் புகார் செய்திருக்கிறோம். தூண்கள் என அவர்கள் சொல்லிக்கொள்ளும் அமைப்பு உடைந்த ஓடுகளால் ஆனது. இவற்றின் இடையே மண் நிரம்பியிருந்தது. வலிமையான கட்டிடத்தை தாங்கும் தூண் எப்படி அவ்வாறு இருக்க முடியும் என நீதிமன்றத்தில் வாதிட்டோம். 3, கட்டுமானத்தின் மிச்சங்கள். முக்கியமான கட்டுமான மிச்சங்கள் என 12 துண்டுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இவை எதுவும் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டவை அல்ல. மாறாக இவை பாபர் மசூதியின் சுண்ணாம்பு தரைதளத்தின் மேலே இருந்த கட்டிட கழிவுகள். அவர்கள் சொல்லிக்கொள்வதைப் போல இது ஒரு கோயில், கற்களால் ஆன ஒரு கோயிலாக இருந்திருந்தால் இதைவிட பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம். ஏன், கற்சிலைகளே கூட கிடைத்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை. சுப்ரியா வர்மா இந்திய தொல்லியல் ஆய்வகம் நடத்திய அகழ்வாய்வு, அதற்கு முன்பு நடந்த தொல்லியல் ஆய்வுகள் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். 1861 இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் இயக்குநராக இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பாபர் மசூதி இருந்த பகுதிகளில் ஆய்வு செய்ததாக கூறியிருக்கிறார். அயோத்தியில் 3 பழமையான இடங்கள் இருந்ததாகவும் அவற்றில் 2 புத்த ஸ்தூபிகளாகவும் 1 விகாரையாகவும் இருந்ததாக கன்னிங்ஹாம் பதிவு செய்துள்ளார். அந்த காலகட்டத்தில் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்த சில கோயில்கள் இடிக்கப்பட்டதாக வாய்வழி கதைகளை சொன்னதாகவும், ஆனால் பாபர் மசூதி இருந்த இடத்தில் கோயில் இருந்தது என்பது குறித்து எவ்வித குறிப்பையும் கன்னிங்ஹாம் எழுதவில்லை. அதன் பின்பு 1969 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை 2 அகழ்வாய்வை இந்த பகுதியில் நடத்தியது. அந்த அகழ்வாய்வு முடிவுகள் குறித்து தெளிவான அறிக்கைகள் எதுவும் தற்போது கிடைக்கவில்லை. கிடைத்த தகவலின்படி அகழ்வாய்வு நடந்த பகுதிகள் வரலாற்றின் தொடக்கம் மற்றும் மத்திய காலத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளாக இருந்திருக்கலாம். 1975-1980 இடைப்பட்ட காலத்தில்
இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் இயக்குநராக இருந்த பிபி லால் இந்த அகழ்வாய்வு திட்டத்துக்கு புத்துயிர் கொடுத்தார். இந்துத்துவ அமைப்புகளின் புரட்டுக்கு அறிவியல் சாயம் அடித்தவரும் இவரே. சுப்ரியா சொல்கிறார், அயோத்தி, மதுரா, வாரணாசி ஆகிய மூன்று இடங்களில் இருந்த கோயில்கள் இடிக்கப்பட்டதாக 1988 விசுவ இந்து பரிஷத் பிரச்சனையை கிளப்பியது. அந்த ஆண்டு பிபி லால் 1975-1978 அயோத்தியில் அகழ்வாய்வு செய்த இடத்தில் கண்டெடுத்ததாக கோயில் தூண்கள் என கூறி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு RSS-இன் ஏடான மந்தனில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அத்தோடு குரேஷியாவில் நடந்த உலக தொல்லியல் மாநாட்டில் இந்த புகைப்படத்தை சமர்ப்பித்து அகழ்வாய்வு தொடர்ந்து நடத்தப்பட்டால் கோவில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கலாம் என பேசினார். இந்த லால் இராமாயண மகாபாரத புராணங்களில் சொல்லப்பட்ட இடங்களை அகழ்வாய்வதில் ஆர்வம் கொண்டு செயல்பட்டவர். இவர் கொடுத்த புராண புரட்டு ஆதாரங்கள் பாபர் மசூதியை வைத்து பாஜக மிகப்பெரும் அளவில் அரசியலை கட்டியெழுப்ப உதவியது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. 1999 முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பாஜக மீண்டும் அகழ்வாய்வு செய்வது குறித்து பேச்சு எழுப்பியது. பின்பு அலகாபாத் நீதிமன்றம் 2002 அகழ்வாய்வு நடத்த இந்திய தொல்லியல் ஆய்வகத்துக்கு ஆணையிட்டது. சுப்ரியா தன்னுடைய நேர்காணலில் அப்போது செய்யப்பட்ட அகழ்வாய்வு குறித்து அறிக்கையின் உள்ளடக்கத்தில் பல உண்மைகள் உள்ளன. உள்ளடக்கத்தில் பல தலைப்புகளில் வந்த கட்டுரைகளை எழுதியவர் யார் என்கின்ற விவரமும் கூட இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஆய்வு முடிவு பெயர் குறிப்பிடப்படாமல் எழுதப்பட்டுள்ளது. முடிவுக்கும் உள்ளடக்கத்துக்கும் தொடர்பே இல்லை என்கிறார் சுப்ரியா. முழு அறிக்கையையும் படித்தால் ஒரு இடத்தில் கூட கோவில் குறித்த பதிவு இடம்பெற்றிருக்காது. இது தரமான அறிக்கைதான். ஆனால் அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் மற்றும் மனித எலும்பு கூடுகள் குறித்த பதிவு அறிக்கையில் இல்லை. அது குறித்து அவர்கள் பதிவு செய்யவே இல்லை. அவற்றை ஆய்வுக்கு அனுப்பினால் உண்மைகள் தெரிய வந்திருக்கலாம். இறுதியாக 3 ஆதாரங்களின் அடிப்படையில் பெயர் போடாமல் ஆய்வின் முடிவு பாபர் மசூதிக்கு அடியில் கோவில் இருக்கிறது என எழுதப்பட்டுள்ளது. 3 வரிகளில் எழுதப்பட்ட முடிவுக்கு உள்ளடக்கத்தில் எங்கேயும் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பாபர் மசூதிக்கு அடியில் 2 அல்லது 3 அடுக்கில் சிறு மசூதிகள் இருக்கலாம் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் என்கிற சுப்ரியா, முஸ்லிம் மக்களின் குடியேற்றத்துக்கு முன் இந்த பகுதி பௌத்த மக்களின் வசிப்பிடமாக இருந்திருக்கலாம். அதாவது கிமு 2 நூற்றாண்டிலிருந்து கிபி 6 நூற்றாண்டு வரை இந்த பகுதி பௌத்த மக்களின் வசிப்பிடமாக இருந்திருக்கலாம் என்றும், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளில் முஸ்லிம் மக்கள் குடியேறியிருக்கிறார்கள். அப்போது பழைய இடிந்து போன பௌத்த கட்டுமானத்தின் மீது மசூதிகள் எழுப்பப்பட்டிருக்கலாம். அதன்பின் 1528 பாபர் மசூதி பழைய மசூதிகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என தனது நேர்காணலில் தெரிவித்துள்ளார் சுப்ரியா. பௌத்த சமண மத கருத்துக்களை திருடிக்கொண்டது மட்டுமல்லாது அவர்களுடைய கோயில்களையும் புதிய புதிய கடவுளர்களின் நாமகரணம் சூட்டி தனதாக்கி கொண்டது திருட்டு பார்ப்பனியே இந்து மதம். வரலாற்று காலம் தொட்டு இந்த திருட்டுத்தனத்தை செய்து வரும் இவர்கள் பாபர் மசூதிக்கு அடியில் கோயில் இருக்கிறது என சொன்ன புரட்டு புஷ்வானமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவுதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.